So, hello student, this is for class 9 from unit 6, active voice, passive voice. You are given tenses, active voice and passive voice. Tenses, simple present, makes simple present. It is changed as is made. Made அப்படிங்கிறது third form. Made. Makes V1. Makes நம்ம என்னன்னு சொல்லுவோம் V1 சொல்லுவோம். Then is made அப்படிங்கிறது V3. So இதோட ஸ்ட்ரக்சர் படி then is made. இப்போ இந்த is வந்து எப்படி வந்தது அப்படின்னு பாருவோம். இப்போ ஹீங்கிறது சப்ஜெக்ட். இந்த வேர்பை ஃபாலோ பண்ணி வர்றது எல்லாமே ஆப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது. பட் இந்த இடத்துல வந்து அது ஆப்ஜெக்ட். ஹீ மேக்ஸ் காஃபி. வாட் ஹீ மேக்ஸ்? ஹீ மேக்ஸ் காஃபி. ஸோ சப்ஜெக்ட் என்ன பண்ணுறாங்கங்கிறது ஒரு ஆன்சர் வருது. அந்த ஆன்சர் தான் காஃபி. அப்போ அது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சப்ஜெக்ட் எதை ஃபாலோ பண்ணுதோ அது வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். வேர்புக்கு பக்கத்தில் வர்றதெல்லாம் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம் இல்லை. பட் இந்த சென்டென்ஸில் இது ஓகே. அந்த ஆப்ஜெக்டை தான் சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கணும். ஸோ இந்த ஈஸ் அல்லது வாஸ் அல்லது ஆர் அல்லது வேர் இதை சூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு திங்ஸ் பார்க்கணும். இது வந்து ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக. இந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலாக. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நீ எழுத முடியும். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? வேர்பு ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக, இந்த வேர்புக்கு பக்கத்தில் வந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலாக. ஓகே. இப்போ இந்த காஃபிங்கிறது சிங்குலர். சிங்குலர் வரப்போ யூ ஆர் யூஸிங் ஈஸ். எதனால் ஈஸ் யூஸ் பண்ணுறேன்னா இது ப்ரெசன்டென்ஸ். ஸோ ஃபார் சிங்குலர் ப்ரெசன்டென்ஸ் யூ ஆர் யூஸிங் ஈஸ். ஸ்ட்ரக்சர் படி V3. இங்கே V1 வர்றது V3 மாறுது. V3னா என்ன? மேக், மேடு, மேடு. ஃபாஸ்ட்டு பார்ட்டிசிபிள்னு சொல்ல முடியாது. அதுதான் வந்து V3. ஸோ காஃபி இஸ் மேடு. இந்த ப்ரிப்போசிஷன் பை அப்படிங்கிறது கண்டிப்பாக போடும். என்னால் செய்யப்பட்டது. என்னால் செய்யப்பட்டது. என்னால் ஆல், அந்த ஆல் அப்படிங்கிறது தான் ப்ரிப்போசிஷன். பை அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹீ மேக்ஸ் காஃபி. காஃபி அவரால் செய்யப்பட்டது. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படி கண்டுபிடிப்போன்னா ஐஎன்ஜி வந்திருக்கும். அந்த மெயின் வேர்ப் மேக்கோட ஐஎன்ஜி சேர்த்திருக்கும். முன்னாண்ட ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருக்கும். இந்த ஹெல்பிங் வேர்ப் பி ஃபார்ம் ஈஸ் வாஸ் ஆர் வேர் ஆம். இந்த பி ஃபார்மோட ஒரு மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். அப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் படி எப்படி இருக்குன்னா ஈஸ் ப்ளஸ் பீயிங். இந்த ஐஎன்ஜி தான் நமக்கு இங்கே பீயிங்னு மாறிடுச்சு. தென் இது ஆல்வேஸ் V3. V3 வந்து இந்த இடத்துல வரும். ஸோ இதே மாதிரி தான் நடுவில் பீயிங்னு வரும். இங்கே ஐஎன்ஜி வர்றதுனால இங்கே ஐஎன்ஜி போடுறோம். தட்ஸ் ஆல். ஹீ ஹேஸ் மேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். எவ்ரி டைம் நீ அந்த ஆப்ஜெக்டை தான் சிங்குலராக ப்ளூரலான்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் இங்கே யூ ஆர் யூஸிங் ஆர். அதே மாதிரி இங்கே பாஸ்டன்ஸ் இருந்தால் இந்த இடத்துல வாஸ் அப்படின்னு சொல்லி தான் வரும். ஆக்சுவலாக இது ஈஸி. ஃபஸ்ட்டு டைப் தான் கஷ்டம். ஃபஸ்ட்டு டைப்பில் நீயா யோசிக்கணும் சிங்குலராக ப்ளூரலாக ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக அப்படின்லாம். பட் செகண்ட் டைப் தேர்ட் டைப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த ஈஸோ ஆஸோ வாஸ் ஆர் வேறு இது கொடுத்துருவாங்க. நடுவில் பீயிங் மட்டும் போட்டால் வேலை முடிஞ்சுது. பீயிங் போட்டு அதனுடைய தேர்ட் ஃபார்ம் எழுதுனா இட் இஸ் ஈஸி. ஃபஸ்ட் டைப் ஒன்லி லிட்டில் பிட் டிஃபிகல்ட். மற்றதெல்லாமே ஈஸி. ஹீ ஹேஸ் மேடு. லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்ன ஹேஸ் ஹாவ் வந்து V3 வந்தால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்தால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் படி பீன். BEEN பீன்னு வரும். அடுத்தது வந்து சிம்பிள் பாஸ்ட். சாதாரண பாஸ்டன்ஸ். மேடு பாஸ்டன்ஸ். அப்போ இந்த இடத்துல வாஸ் தேர்ட் ஃபார்ம். எப்போவுமே தேர்ட் ஃபார்ம் தான் வரும். இந்த இடத்துல வந்து இது வந்து தேர்ட் ஃபார்ம். ஹீ வாஸ் ட்ரிங்கிங். இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியானது. அவனே வேர்ப் கொடுத்துட்டான், ஐஎன்ஜியும் கொடுத்துட்டான், நடுவில் ஒரு பீயிங் போட்டினா முடிஞ்சது. மேக்கினுடைய தேர்ட் ஃபார்ம் என்ன? மேடு. மேடு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டில் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா அதை பற்றி இங்கே சொல்லவே இல்லை. ஹேஸ் ஹேவ்னு வரும். இங்கே இருக்க பாரு, இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஹேடு வந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட். நடுவில் என்ன சேர்த்துனா வேலை முடிஞ்சது. பீன்.
எதை திருப்பணும், காஃபி இங்கே சப்ஜெக்ட் கிட்ட வரும், இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்து. தென் ஹீ வில் மேக் சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர்னாவே கண்டிப்பாக வில்லு ஷேல் வரும். ஸோ இதை திருப்பிக்கிறோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் படி பி பிஇபின்னு போட்டு தேர்ட் ஃபார்ம் எழுதி பை ஹிம். தென் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஹீ வில் ஹாவ் மேட், ஹாவ் வந்தவே என்ன சேர்த்திடணும், பீன், இந்த பீன் அப்படின்னு சேர்த்தீங்கன்னா அதோடய ஒர்க் வந்து வரும். ஸோ தேங்க்யூ. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் இந்த மாதிரி இப்படி எழுதியிருக்கேன். ஆக்டிவ் வாய்ஸில் ஏற்கனவே சொன்னேன், சிங்குலர் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டை தான் பார்க்கணும், நாட் சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் படி ஈஸ் ப்ளஸ் வி த்ரீ. ப்ளூரல் ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா ஆர் ப்ளஸ் வி த்ரீ. பாஸ்ட் டென்ஸில் சிங்குலர் ஆப்ஜெக்டாக இருந்தால் வாஸ் ப்ளஸ் வி த்ரீ. பாஸ்ட் டென்ஸில் ப்ளூரல் ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா வேர் ப்ளஸ் வி த்ரீ. ஸோ நான் ஆப்ஜெக்ட்னு நானே எழுதிட்டேன், ஏன்னா நீ ஆப்ஜெக்டை மீன் பண்ண மாட்டேன், அதனால தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எழுதிடுவேன். ஸோ இது வந்து டைப் ஒன்னில் வரக்கூடியது. தென் நெக்ஸ்ட் வந்து டைப் டூவில் பாஸ்ட் கண்டினியூஸ் சிங்குலர் ஆப்ஜெக்டாக இருந்தால் வாஸ் பீயிங் தேர்ட் ஃபார்ம். இந்த ஐந்து இருக்கு இல்லையா, அந்த ஐந்து எடுத்து இங்கே எழுதிடணும் அவ்வளோதான். தென் பாஸ்ட் கண்டினியூஸில் ப்ளூரலாக இருந்தால் வேர் பீயிங் தேர்ட் ஃபார்ம். ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலராக இருந்தால் ஈஸ் பீயிங் தேர்ட் ஃபார்ம். தென் ப்ரெசன்ட் டென்ஸில் கண்டினியூஸ் நாட் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ப்ளூரலாக இருந்தால் ஆர் பீயிங் தேர்ட் ஃபார்ம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஏற்கனவே சொல்லியிருக்கிற பர்ஃபெக்ட்னாவே ஹாஸ் ப்ளஸ் வி த்ரீ அல்லது ஹாவ் ப்ளஸ் வி த்ரீ. ஸ்ட்ரக்சர் படி என்ன வரும், பீன், நடுவில் வந்து பீன். இது ரொம்ப ஈஸியானது. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஹேட் வரும், ஹேட் ப்ளஸ் வி த்ரீ. இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயுமே சில இந்த ஆப்ஜெக்டை தான் ஹேஸ் ஹாவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா சிங்குலரில் வந்ததுன்னா ஹேஸ் வரும்னு சொல்லியிருக்கிற, ஐவி யூதே ப்ளூரல் வந்தால் ஹாவ் வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதில் வந்து நீ ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப கவனம் எடுத்து பார்க்கணும். ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டை வச்சுட்டு தான் யூ கேன் யூஸ் வெதர் இட் இஸ் ஹேஸ் ஆர் ஹாவ். சரியா? சிங்குலராக இருந்தால் ஹாவ், ப்ளூரலாக இருந்தால் ஹாவ். இது இந்த ஸ்ட்ரக்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டென்ஸ் வில் ப்ளஸ் வி ஒன். வில் வந்தால் ஸ்ட்ரக்சரில் பி, will be plus third form. அல்லது shall, shall be plus third form. இதில் வந்து இங்கே ஷாலும் யூஸ் பண்ணலாம், ஷால் ப்ளஸ் வி ஒன். அப்போ இங்கே என்ன வரும், ஷால் பி தென் தேர்ட் ஃபார்ம். அடுத்தது ஃப்யூச்சரில் பர்ஃபெக்ட், வில் ஹாவ், பர்ஃபெக்ட்னாவே ஹாவ் அல்லது ஹாஸ், பட் வில் வரப்போ ஹாஸ் வராது, கண்டிப்பாக வராது, ஹாவ் மட்டும்தான் வரும், வில் வரப்போ ஹாவ் மட்டும். ஸோ வில் ஹாவ் வி த்ரீ. இங்கே வில் ஹாவ் பீன், இந்த ஹாவ் வரப்போ கண்டிப்பாக நடுவில் பீன் 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 பீன்னு போட்டுக்கிறோம். வில்லு ஷாலு மே மைட் கேன் குட் இது எல்லாத்துக்குமே அதே தான் யூஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக நீ நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும்.